ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு இசுகணேஷ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்ப காலங்களில் தர்பூசணி பழம் வந்து சாப்பிட்லாமா இல்லை சாப்பிடக்கூடாதா, அப்படி சாப்பிட்டா வந்து குழந்தைக்கு சளி பிடிக்குமா இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு சளி பிடிக்குமா, அப்படி அந்த தர்பூசணியோட விதைகள் வந்து கரு கலைப்பதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இப்படின்னு நிறையா மெத் வந்து நம்ம ஊரில் நிலவிட்டுருக்குங்க. இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கோடை காலமாக இருக்கிறதுனால நிறையா வந்து தாகம் எடுக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கு, கர்ப்பிணி பெண்களுக்கு சொல்லவே வேண்டாம். நீர் சத்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க, ஏன்னா அதிகமான வியர்வை வந்து வெளியேறும். அது இல்லாமல் ரொம்ப வந்து இப்போ வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ தர்பூசணி பழம் வந்து ஒரு கர்ப்பிணி வந்து சாப்பிட்லாமா, எவ்வளோ சாப்பிட்லாம், யாரும் சாப்பிடக்கூடாது, அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கன்சீவாக இருக்க லேடிஸ் வந்து இந்த தர்பூசணி பழம் சாப்பிட்றதுனால என்னென்ன கட்டுக்கதைகள் வந்து நம்ம ஊரில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பொதுவாக நான் சொல்கிறேன். அதில் நம்பர் ஒன் பார்த்திங்க அப்படின்னா, கர்ப்ப காலத்தில் நம்மளுக்கு வந்து சர்க்கரை நோய் சில பேருக்கு வந்து 5வது மாதத்தில் வந்து வரும். அதாவது கன்சீவாக இருக்கு முன்னாடி நம்மளுக்கு சுகர் லெவல் நார்மலாக இருக்குங்க, கன்சீவ் ஆகும்போது சுகர் லெவல் அதிகமாயிரும். அப்படி அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தர்பூசணி பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னமும் உங்களுக்கு சுகர் வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சொல்கிறேன். ஒரு கட்டுக்கதை தாங்க. அப்போ தர்பூசணி பழம் சாப்பிட்டா சர்க்கரையினுடைய அளவு உடம்பில் அதிகமாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லவே இல்லைங்க, அதிகமே ஆகாது. ஈவன் சர்க்கரை நோயாளி கூட இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது அவங்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுவுமே அளவாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாதுங்க. முக்கியமாக கர்ப்ப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் தர்பூசணி பழத்தை எடுத்துக்கோங்க. அது ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்து ரெண்டாவதுங்க, இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது மூலமாக உடல் எடை வந்து அதிகமாகும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அதாவது கருவில் உள்ள குழந்தைகள் வந்து நல்ல வெயிட், ஆரோக்கியமான வெயிட்டில் பிறந்தால் தான் நம்ம எல்லாருக்குமே நல்லதுங்க. ஆனால் சில பேர் வந்து ஓவர் வெயிட்டாக வந்து குழந்தைகள் வந்து ஆயிடுவாங்க, அப்படின்னா நார்மல் டெலிவரி நம்மளுக்கு கஷ்டமாயிரும். ஸோ சி செக்ஷன் பண்ணுவாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது மூலமாக அதில் வந்து கார்போஹைட்ரேட் மாவு பொருள் அதிகமாக இருக்குது, அதனால் வயிற்றில் உள்ள குழந்தைகளினுடைய எடை வந்து அதிகமாயிரும் அப்படின்னு சில கூற்று இருக்குங்க. இது முழுக்க முழுக்க தவறான ஒன்றுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தர்பூசணி பழத்தில் பார்த்தீங்கன்னா 92% வந்து தண்ணி தாங்க இருக்கும், மீதம் பார்த்தீங்கன்னா ஒரு 7.5% வந்து தான் கார்போஹைட்ரேட் இருக்குது. இதில் கொழுப்போ வேறு எதுவுமே கிடையவே கிடையாதுங்க. ஒரு கப் தர்பூசணி பழத்தில் வெறும் 40 கலோரிகள் தாங்க இருக்குது. நீங்கள் 2 கப் சாப்பிட்டாலுமே 80 கலோரிகள் தான் இருக்குது. ஸோ தர்பூசணி பழத்தை சாப்பிடும்போது உடல் எடை கூடும் அப்படிங்கிற ஒரு ஐயமே இதுக்கு தேவையே இல்லைங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இதில் தண்ணி மட்டும்தான் இருக்குது. அடுத்து வந்து கட்டுக்கதை மூணுங்க, என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா, தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது மூலமாக உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சியாகும், கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சளி பிடிக்கும், வயிற்றுக்குள்ளே இருக்க பாப்பாவுக்கும் சளி பிடிக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கப் இந்த வெயில் காலத்தில் நீங்கள் சாப்பிட்றதுனால எதுவுமே ஆகாதுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து சளி இருமல் இருக்குது இல்லை வந்து காய்ச்சல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி சமயங்களில் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லதாங்க. எது எப்படியோ இருந்தாலும் ஒரு கப் சாப்பிட்றதுனால உங்களுக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிறத டாக்டர் சொல்றாங்க. அடுத்த கட்டுக்கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 4வது கட்டுக்கதை, இந்த தர்பூசணி பழத்தை சாப்பிட்றது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உடல் உபாதைகள் வந்து ஏற்படும், அதாவது வயிற்றுப்போக்கு ஏற்படும் கர்ப்ப காலங்களில் அப்படின்னு சில பேர் சொல்லிகிட்ருக்காங்க. இது வந்து தவறான ஒரு செய்தி தாங்க. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த தர்பூசணி பழம் வந்து நம்மளுடைய உணவை வந்து வேகமாக செரிக்க உதவுங்க, அதனால கூட மோஷன் வரலாம். அது இல்லாமல் இதில் வந்து நீர் சத்து அதிகமாக இருக்குது, அது இல்லாமல் இது நம்மளுடைய உணவு குழாயை வந்து சுத்தம் தாங்க பண்ணும். ஸோ தர்பூசணி பழம் சாப்பிட்றது மூலமாக வயிற்றுப்போக்கு ஏற்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப கட்டுக்கதைங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃப்ரெஷ்ஷாக வந்து கட் பண்ண ஒரு தர்பூசணி பழத்தில் ஃப்ரெஷ்ஷாக ஒரு கப் வந்து சாப்பிட்ணுங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணதில் ஜூஸாக சாப்பிட்டாலும் சரிதான். நீங்கள் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சு ரொம்ப நாள் ஆனது இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு ரோட்டோரமாக வந்து ஈ அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா அதை கர்ப்ப காலங்களில் சாப்பிட்றதை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்க. இப்போ இந்த தர்பூசணி பழம் இந்த வாட்டர்மெல்லன் சாப்பிட்றதுனால நம்மளுடைய உடம்பில் கர்ப்ப காலங்களில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் சிக்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆரம்ப கால கர்ப்ப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பிணிகளுடைய உடல் வெப்பம் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க, பாடி ஹீட் அதிகமாக இருக்குங்க. அதே மாதிரி சோர்வு டயர்ட்னஸ் இருக்கும், வாந்தி இருக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குங்க. இதிலிருந்து விடுதலை பெற்ற நம்ம சோர்வு களைப்பு இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு தர்பூசணி பழம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க
அப்படின்னா மெயினாக வந்து இதில் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால உடல் வறட்சி அடையாமல் நம்மளை பார்த்துக்குங்க. நீர் அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள எல்லா செயல்பாடுகளுக்கும் ரொம்ப முக்கியங்க. அதுவும் மெயினாக பார்த்திங்க அப்படின்னா கர்ப்ப காலங்களில் நம்ம உடலினுடைய ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் அதிகப்படியான நீர் சத்து வந்து தேவை. ஏன்னா குழந்தையை சுற்றி நீர் தான் இருக்குது. குழந்தைக்கு வந்து ரத்த ஓட்டம் மூலமாகவும் உணவுப் பொருட்கள் வந்து எப்படி போகுதுன்னா இந்த தண்ணி வந்து மூலமாக தாங்க கடத்தப்படுது. ஸோ நீர் வந்து நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த தர்பூசணி பழத்தில் 92% வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உங்களை உடல் வறட்சியிலேருந்து உங்களை பாதுகாக்குமா. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய உடல் வலி பாடி பெயின்லேருந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா கர்ப்ப காலத்தில் உடலில் பல்வேறு பகுதிகளில் தசைகளில் வந்து நம்மளுக்கு பெயின் இருக்குங்க, வலி வந்து அதிகமாக இருக்கும். இந்த தர்பூசணி பழம் வந்து ஒரு மிக சிறந்த வலி நிவாரணியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த தர்பூசணி பழம் வந்து நம்மளுடைய எலும்பு போனை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணியில் லைகோஃபின் அப்படிங்கிற ஒரு எலும்பை பாதுகாக்கக்கூடிய எலும்பு நோயான ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படிங்கிறத தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ப்ரெக்னன்சி டைமில் ஓவர் வெயிட் இருப்போம், குழந்தையினுடைய வெயிட்டையும் நம்ம சேர்த்து தூக்குறதுனால எலும்புகள் வந்து பலவீனமாகுங்க. அதிலிருந்து நம்மளை பலமாக வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு கப் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியே அதிகமாக இருக்குங்க. ஏன்னா இந்த தர்பூசணியில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா வைட்டமின் சி வந்து இருக்குங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குங்க. காயங்கள்லேருந்து விரைவாக நம்மளை குணப்படுத்துறதுக்கும் இது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெயிட் எடையை குறைக்குங்க. இதில் பெருமளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீர் சத்து தாங்க இருக்குது, இதனுடைய கலோரியும் கம்மி. இதனால தான் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து வெயிட் ஏறாது, உடல் எடை வந்து அதிகமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து நம்மளுடைய சருமத்துக்கு, அதாவது ஸ்கின்னுக்கு பார்த்திங்க அப்படின்னா இதில் உள்ள பீட்டா கரோட்டன் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுங்க. அந்த மாதிரி வைட்டமின் ஏ வந்து இருக்கிறதுனால இந்த வைட்டமின் ஏ வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தையினுடைய கண் பார்வை திறனுக்கு நல்லதுங்க. அது இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்குமே ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த தர்பூசணி பழத்தினுடைய பட்டை, அது கீழே தோல் மாதிரி இருக்கலாம் அந்த க்ரீன் கலரில், அதை வந்து நம்மளுடைய ஸ்கின்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நிறைய பாக்டீரியா தொற்றுலேருந்து நம்மளை தடுக்கலாம், அலர்ஜி வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முகப்பரு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து இதை தடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீங்கள் கன்சிவாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து வாட்டர் மெலன் மேலே ஓவர் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குது. சில பேர் வந்து எனக்கு வாட்டர் மெலன் டெய்லி சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக எடுத்துக்கோங்க. இது சும்மா நான் கேள்விப்பட்டதான், இதுக்கு எந்த விதமான சயின்டிஃபிக் ரீசன்ஸோ எதுவுமே இல்லைங்க. அதாவது தர்பூசணி பழம் சாப்பிடணுங்கிற ஃபுட் கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்க பெண்களுக்கு வந்து என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண் குழந்தை வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 100% ஷோர்லாம் கிடையாது, இது ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபன் மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது, பயனுள்ள தகவலாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.